அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட 13வது திருநாமம் அவ்யயஹ பற்றி பார்க்கலாம் வாங்கோ. அவ்யயஹ அப்படின்னா தாமும் மாறாதவர், தம்மை அடைந்தாரையும் மாறாத நிலையில் உயிப்பவர், தன்னிடம் மோட்சம் பெற்றவர்களிடமிருந்து விலகாதவர் அப்படின்றது பொருள். அது எப்படின்றத இந்த கதை மூலமா தெரிந்து கொள்ளலாமா? முன் ஒரு சமயம் நம் பாரத தேசத்தை யயாதி அப்படின்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் பல பல யாகங்கள் செய்து பல பசுக்களை வேதியர்களுக்கு தானமா வழங்கினான். தன் நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் இலவச கல்வி கிடைக்கும்படி செய்தான். இது மாதிரி பல புண்ணிய காரியங்களை செய்து வந்தான். அந்த புண்ணியங்களின் பலனாக அவன் இறந்த பின் ஸ்வர்க்கத்தை அடைந்தான். ஸ்வர்க்கத்துல இந்திரனுடைய ஆசனத்துக்கு சரிசமமா யயாதிக்கும் ஆசனம் கிடைச்சது. தன் அவையில தனக்கு சரிசமமா இன்னொருவன் அமர்ந்தத இந்திரன் விரும்பல. யயாதி மேல் கோபம் பொறாமை கொண்டான். அவனை தேவலோகத்திலேருந்து எப்படி கீழே தள்ளலாம், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்தித்தான். ஒரு வழியுமே தோணல அவனுக்கு. முடிவாக தேவகுருவான பிரகஸ்பதியிட்ட போய் வழி கேட்டான். அவரும் ரகசியமா அதுக்குண்டான வழிய சொல்லி கொடுத்தார். மறுநாள் அவையில கம்பீரமாக இந்திரன் உட்கார்ந்திருந்தான். யயாதியும் வந்து இந்திரனுக்கு பக்கத்துல சிம்மாசனத்துல அமர்ந்தான். அங்கு நடந்த நிகழ்ச்சிய இருவருமே ரசித்து கொண்டிருந்தனர். அப்போ இந்திரன், யயாதி இதுவரைக்கும் ஸ்வர்க்கத்துக்கு எத்தனையோ மன்னர்கள் வந்திருக்கா, ஆனா யாருமே எனக்கு சரிசமமா ஆசனத்துல உட்கார்ந்ததே இல்லை. நீ மட்டும் இப்படி வந்து அமர காரணம் என்ன? நீ அப்படி என்ன புண்ணியம் செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதற்கு யயாதியோ, தேவேந்திரனே, தங்க குப்பிகளை கொம்புகளில் உடைய 1 கோடி பசுக்களை நான் தானம் செய்தேன். என்னை போல கோதானம் செய்தவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை அப்படின்னு சொன்னான் யயாதி. அப்படி சொல்லி கொண்டிருக்கிற போதே யயாதி தன்னுடைய சிம்மாசனத்திலேந்து அங்குலம் அங்குலமாக நழுவி கொண்டிருப்பத கவனிச்சான் இந்திரன். உனக்கு நிகரா தானம் செய்தவர் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்டான் இந்திரன். நிச்சயமாக சொல்றேன், தானம் செய்யறதுல என்ன மிஞ்சியவர் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னான். அடுத்த நொடியே தன்னுடைய ஆசனத்திலிருந்து முழுவதுமாக நழுவி கீழே விழுந்து விட்டான் யயாதி. தேவகுருவான பிரகஸ்பதி சொன்னார், யயாதி, நீ தற்பெருமை பேச பேச உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் குறைஞ்சுண்டே வந்துருத்தோ, அதனால நீ உன்னுடைய ஆசனத்திலேருந்து நழுவிக்கொண்டே இருந்தாய். எப்போ உனக்கு நிகரா யாருமே தானம் செய்யல அப்படின்னு சொல்லி தற்பெருமையோட உச்சிக்கே போனியோ, அப்பவே உன்னுடைய அனைத்து புண்ணியங்களும் தீர்ந்து போச்சு. இனி நீ தேவலோகத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கீழே தள்ளப்பட்டான். கீழே விழுந்த யயாதி அவனுடைய பேரனான பிரதர்தனன் யாகம் செய்து கொண்டிருந்த அந்த யாகசாலையில வந்து விழுந்தான். பிரதர்தனன் யயாதி கிட்ட சொல்றான், தாத்தா, நீங்க இந்திரனோட உலகமான ஸ்வர்க்கத்தை அடைய விரும்பினீர், ஆனா இந்திரனோ குறுகின மனப்பான்மை கொண்டவன், தனக்கு சரிசமமா யாருமே தன்னுடைய இடத்துக்கு வரத விரும்ப மாட்டான். அதனால திட்டம் போட்டு உங்களை ஸ்வர்க்கத்திலேருந்து கீழே தள்ளி விட்டு விட்டான். ஆனால் திருமாலுடைய அழகான உலகான வைகுந்தத்துக்கு செல்லும் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் திருமால் ஆற தழுவிண்டு தன்னுடைய சிம்மாசனமான ஆதிசேஷன் மேலேயே அவர்களை அமரச் செய்து போஷிக்கிறார். மேலும் வைகுந்தத்தை அடைந்த எந்த ஒரு ஜீவனையும் அவர் மீண்டும் பூமிக்கு அனுப்பறதே இல்லை. தன்னை அடைந்த எந்த ஒரு ஜீவனையும் நழுவ விடாமல் காத்தருள்வதால் திருமால் அவ்யயக என்று அழைக்கப்படுகிறான். திருமாலின் திருவடிகளில் சரணாகதி செய்யுங்கள், அவனை அடையலாம் என்று வழிகாட்டினான். யயாதியும் அவ்யயனாகிய எம்பெருமான் அருளால் முக்தியடைந்து வைகுந்தத்தில் நிரந்தரமான ஆசனத்தை பெற்றான். தன்னை அடைந்த அடியார்களை நழுவாமல் காக்கும் எம்பெருமானின் 1000 நாமங்களில் 13வது திருநாமமான அவ்யயாய நமக என்பதை நாம் தினந்தோறும் சொல்லி வந்தால் நாமும் வாழ்வில் வீழாமல் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் என்பது நிச்சயம். அடுத்த பதிவில் அடுத்த நாமத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.